हाय फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल अनबान वीडियो। इनके नम्बर वीटे वो विनायकर चतुर्थी स्पेशल पूरण कोलकट्टा एप्डी सेरदु पाकपोरो फ्रेंड्स। नम्म वीडियो पातीटिरुक्क फ्रेंड्स एल्लाम लाइक पण्णुंग, कमेंट पण्णुंग, सब्सक्राइब पण्णिडुंग, पक्कत्तुल उल्ल नोटिफिकेशन बेल आइकॉन क्लिक पण्णिडुंग फॉर फ्यूचर अप्डेट्स। वांग फ्रेंड्स वीडियो कुल्ला पोलाम। இந்த பூரண கொல்கட்டை செய்கிறதுக்கு வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னா, பச்சை அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு. அதுக்கப்புறம் தேங்காய் துருவல், ஏலக்காய், வெல்லம். ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் துருவல் வந்து ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கணும். அது நல்லா வந்து வதக்கிக்கணும். தேங்காய் துருவல் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெல்லத்தை அதோடய சேர்த்து இன்னும் நல்லா வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் துருவலும் வெல்லமும் சேர்ந்து ஒரு பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இப்போ கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். தேங்காயும் வெல்லமும் சேர்ந்து இந்த பதத்துக்கு வந்துச்சு. இப்போ நம்ம எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அரிசி மாவு அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த மாவு வந்து நல்லா தண்ணி ஊற்றி பதமாக பிசைஞ்சு அதில் வந்து நம்ம செஞ்சு வச்ச பூரணத்தை வந்து ஆட் பண்ணி இந்த மாதிரி நம்ம என்ன ஷேப்பில் வேணாலும் பிடிச்சிக்கலாம். இது பூரண கொல்கட்டை வந்து இந்த ஷேப்பில் பிடிச்சா நல்லாயிருக்கும், அதனால் இது மாதிரி பிடிச்சி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம முன்ன பூரண கொல்கட்டை செஞ்சது போலவே எல்லாத்தையும் பூரண கொல்கட்டையாக செஞ்சு வச்சுட்டோம். மிச்சம் இருந்த மாவில் வந்து கொஞ்சம் பிள்ளையார் கொல்கட்டையாக பிடிச்சிருக்கோம், அதுவும் சேம் தான். அதே மாதிரி ஷேப் மட்டும் மாற்றி செய்யணும். அண்ட் வந்து எக்ஸ்ட்ரா இந்த மாவை வந்து வேஸ்ட் பண்ணாமல் பிடி கொல்கட்டையும் பிடிச்சிருக்கோம். இந்த மூணு வகையான கொல்கட்டையும் ஒரு இட்லி பாத்திரத்தில் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்மளோட சுவையான விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொல்கட்டை ரெடி ஆகிடும். நம்மளோட விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் இனிப்பு கொல்கட்டை ரெடி ஃப்ரெண்ட்ஸ். பூர்ணா வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். ரொம்ப எம்மியாக வந்து நம்மளோட கொல்கட்டை இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சு. புடி கொல்கட்டை, அதுக்கப்புறம் வந்து பூரண கொல்கட்டை, எல்லாமே உங்களுக்காக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். இந்த டிஷ் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.